Hi friends, இன்னைக்கு நம்ம conjunction and interjection பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ first வந்து conjunctionனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு வார்த்தையோ அப்படி இல்லனா ஒரு ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஒரு word வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அந்த word தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா conjunction அப்படினு சொல்றோம். இப்போ example பாத்தீங்கன்னா and but so because இந்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் அனலைசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் அண்ட் ஜாமன் இருக்கு. பிரெட்ன்றது ஒரு வேர்டு, ஜாமன்றது ஒரு வேர்டு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு அண்டுன்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அண்டு தான் என்னதுன்னா கன்ஜெக்ஷனா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போனாங்க ஆனா வந்து சீக்கிரமா வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ ஹி வென்ட் டு காலேஜ்ன்றது ஒரு சென்டென்ஸ், ரிட்டர்ன் டு சூன்ன்றது ஒரு சென்டென்ஸ். ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேர்டு தான் பட். ஸோ இந்த பட் தான் என்னவா இருக்கும், கன்ஜெக்ஷனா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஸோ இந்த சோன்றது என்ன குறிக்குதுன்னா ரெண்டு சென்டென்ஸையும் வந்து கம்பைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சோ தான் என்னது, கன்ஜெக்ஷனா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றது என்னன்னா இப்போ சடனா நம்ம ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷனா இருக்கும். இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அலாஸ், வாவ், ஹுரே, இது எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன் தான். ஸோ செல்ஃப் அனலைசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா அலாஸ் இட் இஸ் நாட் தட் சிம்பிள், இது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஸோ அலாஸ்ன்றது வந்து சோகத்தை குறிக்கும் மோஸ்டா. நெக்ஸ்ட் வந்து வாவ், தட்ஸ் டோட்டலி ஆசம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப நம்ம வாவ் அப்படின்றத வந்து சொல்றோம். ஹுரே அப்படின்றது வந்து சந்தோஷமா இருக்கும் போது நம்ம ஹுரே யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்கு போக டைம் வந்துருச்சு, ஸோ நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்போ, அப்போ ஹுரே அப்படின்னு சொல்றோம். இதுதான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து கன்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.